இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 லே நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நிரப்பப்பட்ட வாழ்க்கையினால தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தான அபிஷேகத்தை பெறணும். பெற்றுக்கொண்டால் மாத்திரம் அல்ல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ அனலாயிருன் கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகத்தில் நிரம்பியிரு, அக்னியாயிரு, ஆவில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உனக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். எப்படி ஆவியில் நிரம்ப வேணும்? ஆவியில் நிரம்பி இருக்க ஆசைப்படுறோம், ஆனால் முடியல. எப்பொழுதும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறோம், முடியல. எப்பொழுதும் நம்ம ஆவியில் நிரம்பி இருக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். ஆமென். தேவனை பாடணும், கர்த்தருடைய வசனத்தை பேசணும். உன் நாவு வந்து சும்மா இருக்கக்கூடாது, சீர்கெடன கிளவிகள் பேச்சை பேசக்கூடாது. உன் வாயின் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கணும். உன் வாயின் வார்த்தைகளிலே தேவனுடைய வசனம் இருக்கணும். உன் இருதயம் எப்பொழுதும், தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவல் இருக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி உன் ஸ்பிரிட்ல, உன் ஆவியில எப்பொழுதும் நீ கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சர்ச்சைக்கு போனா மட்டும் போதாது, இவன் போக முடியல, டிவியை மட்டும் பார்த்தா போதாது, லைவ்ல ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஏதோ லைவ்ல ஏதோ ஆராதனை பேருக்கு உட்காராதீங்க, பிரயோஜனம் கிடையாது. உன் வள்ளி உன் காணிக்க ஆபேலை போல இருக்கணும். காயினும் செலுத்தினான் பள்ளி, ஆபிலும் காணிக்க செலுத்தினான். கர்த்தர் ஆபிலின் காணிக்க அங்கீகரித்தா, காயினின் காணிக்க அங்கீகரிக்கப்படல. உன் ஆராதனை ஆபேலின் ஆராதனையா இருக்கணும், தேவன் விரும்புகிற உகந்த ஆராதனையாக இருக்கணும். உன் ஜபம் தேவனுக்கு உகந்த ஜபமா இருக்கணும். அதுதான் ஆண்டு சொல்ற, நீ ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது உனக்கு வித்தியாசம் தெரியும். எப்பொழுதும் துதிக்கிற துதியை ஆண்டு இடத்துல விரும்புகிற நம்ம இடத்துல. ஆமென். எத்தனை பேர் நிலந்து மாற போறீங்க அப்படி ஆவியில் நிரப்பப்பட்ட வாழ்க்கைக்கு முதல்ல கர்த்தரை துதி. ஆமென். எப்பொழுதும் துதி, சந்தோஷப்பட்டாலும் துதி, துன்பப்பட்டாலும் துதி, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் துதி, வேதனைப்பட்டாலும் துதி, பெற்றுக்கொண்டாலும் துதி, இழந்து போனாலும் துதி, துதிச்சு கொண்டே இரு. உன் ஆவியை ஒரு நாளும் சோர்ந்து போக விட்டுறாத. ஆமென். ஆவி எப்பெல்லாம் சோர்ந்து போகிறதோ அப்பெல்லாம் கர்த்தரை துதிச்சு உன் ஆவி எழுப்பி விடு. இயேசுவின் நாமத்தின் அனல் முட்டி எழுப்பு. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ரொம்ப அப்படியே ஹைப்பரில் போகணும்னு நினைக்காதீங்க. மேலே போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். டவுன் ஆகும்போது நினச்சிடும், ஐயோ தேவன் நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. டவுன் ஆகிட்டா உடனே ஜபிக்க ஆரம்பி, அந்நிய பாஷை பேச ஆரம்பி, மறுபடி ஆவியில் நிரப்பப்படு. ஆமென். ஒருவேளை ஜபிக்க முடியல, பாட்டு பாடு, ரெண்டு பாட்டு பாடு, எல்லா கட்டுகளும் உடையும். அதுக்கப்புறம் மூணாவது பாட்டில் தேவ பிரசன்னம் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை தேவன் தருவா. நிரப்பப்பட்ட அனுபவத்திலே இருங்க, ஆவியினால் நிறைந்து. ஆமென்.